எஸ் ஜானகி. இவர் தெலுங்கு பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். ஆந்திராவில் குண்டூர் மாவட்டத்தில் பல்லப்பட்லா என்ற ஒரு ஊரில் ராமமூர்த்தி சத்யவதி தம்பதிக்கு மகளாக பிறந்தவர். சிறு வயதிலேயே பாடத் தொடங்கிவிட்டார். இவருடைய சிறு வயதில் ஒவ்வொரு ஊரிலும் சில சில ஆண்டுகள் மாறி மாறி இவரது குடும்பம் வசித்து வந்தது. இவருடைய தந்தை ஆசிரியராக இருந்ததால் தான் இவரால் ஓரிடத்தில் வசிக்க முடியவில்லை. ஜானகிக்கு படிப்பில் பெரிய அளவில் விருப்பம் இல்லை. இதனால் இவர் தன்னுடைய தந்தையிடம் அடியும் திட்டும் வாங்கி கொண்டிருந்தாராம். படிப்பில் விருப்பமில்லாமல் இருந்தாலும் இவர் இசையில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். இவருடைய இசை ஞானம்தான் இவரை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது. 3 வயதிலேயே கேள்வி ஞானத்துடன் கடினமான பாடல்களை எல்லாம் ஜானகி பாடி அசத்தினார். இவருடைய ஆர்வத்தை பார்த்து 8 வயதில் நாதஸ்வர வித்வான் இடம் அவருடைய தந்தை அனுப்பி வைத்தார். நீ சங்கீதம் கத்துக்கொண்டது போதும், நீயே சங்கீதம்தான், இனி உனக்கு சங்கீதம் கற்றுக் கொடுக்க தேவையில்லை என்று குருநாதர் இவரை வாழ்த்தினாராம். பிறகு இவர்களது குடும்பம் சென்னைக்கு குடிபெயர்ந்தது. அப்போது AVM ஸ்டுடியோவில் வேலைக்கு ஜானகி அம்மா சேர்ந்திருக்கிறார். படிப்படியாக சினிமா பாடல் பாடும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. 1957 விதியின் விளையாட்டு என்ற திரைப்படத்தில் ஜானகி பாடினார். அதனைத் தொடர்ந்து அவருடைய குரலில் ஆயிரக்கணக்கான பாடல்கள் பாடியிருந்தார். மேலும் இவருடைய இளம் வயதிலேயே கடினமான பாடல்கள் எல்லாம் பாடி அசத்தியிருந்தார். 1957 விதியின் விளையாட்டு என்ற தமிழ் திரைப்படத்துடன் துவங்கி இவரது இசை வாழ்க்கை 6 தலைமுறைகளை கொண்டுள்ளது. 1957 வெளிவந்த விதியின் விளையாட்டு என்ற படத்தில் இடம்பெற்ற பெண் என் ஆசை பாழானது ஏனோ என்ற பாடல் இவரது முதல் பாடல். அடுத்த நாளே அவருக்கு தெலுங்கு படத்தில் பாடும் வாய்ப்பு கிடைத்தது. ஜானகி அம்மா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி ஆகிய 5 மொழிகளை சரளமாக உரையாடவும் எழுதவும் தெரிந்தவர். இவர் 1959 வி ராம் பிரசாத் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதியர்களுக்கு ஒரே மகன் முரளி கிருஷ்ணா. அவருடைய கணவர் ராம் பிரசாத் இவரது இசை வாழ்க்கையை ஊக்குவித்தவர். மேலும் இவரது பெரும்பாலான பாடல் பதிவுகளின் போதும் அவர் உடன் இருப்பாராம். ராம் பிரசாத் அவர்கள் மாரடைப்பு காரணமாக 1997 மரணம் அடைந்தார். இவர்களது ஒரே மகன் முரளி கிருஷ்ணா ஹைதராபாத்தில் வசித்து வருகிறார். இவரது மனைவி உமா முரளி கிருஷ்ணா சென்னையில் உள்ள ஒரு பரதநாட்டிய குச்சிப்புடி நடன கலைஞர் ஆவார். இவர்களுக்கு வர்ஷா மற்றும் அப்சரா என்ற 2 மகள்கள் உள்ளனர். இவருடைய இசை ஞானத்திற்காக பல விருதுகளையும் வாங்கியிருக்கிறார். ஜானகி அம்மா இவருடைய இசை ஞானத்திற்காக பல விருதுகளையும் வாங்கியிருக்கிறார். பல்வேறு மாநிலங்களின் 30 அதிகமான விருதுகளை வென்றவர் ஜானகி அம்மா. 2013 மத்திய அரசு அறிவித்த பத்மபூஷன் விருதை பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். தென்னிந்திய கலைஞர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதை தைரியமாக சொன்னவர். 1992 தேவர் மகன் படத்தில் பாடிய இஞ்சி இடுப்பழகா பாடலுக்கு அறிவிக்கப்பட்ட தேசிய விருதை பெற டெல்லி சென்றிருந்த சமயம் அது. ஜானகி அம்மாவை பேட்டியெடுத்த செய்தியாளர்களிடம் இதே ஆண்டில் ரோஜா படத்தில் சின்ன சின்ன ஆசை பாடலை பாடிய பாடகி மின்மினி மிக திறமையாக பாடியிருந்தார். எனக்கு கிடைத்த தேசிய விருது அந்த பெண்ணிற்கு கிடைத்திருந்தால் மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பேன் என கூறி நிகழ வைத்தவர். அந்த அளவுக்கு திறமையான கலைஞர்களை ஊக்குவிப்ப முன்னோடியாக இருந்தவர் இசையரசி ஜானகி அம்மா அவர்கள். வருங்கால சந்ததியினருக்கும் வழிவிட வேண்டும் என்று கூறியவர், அடுத்தவர்கள் யாரும் தன்னை நேரடியாகவோ மறைமுகமாகவோ குறை சொல்லும் முன் தன்னுடைய வருங்கால தலைமுறைகளுக்கு புகழ்பெற வேண்டும் என அவர் அமைதியாக இசைத்துறையில் இருந்து ஓய்வு பெற்றுக் கொண்டார். தென்னிந்தியாவின் இசையரசி என்று அழைக்கப்படும் ஜானகி அவர்கள் 4 தேசிய திரைப்பட விருதுகளையும் 33 வெவ்வேறு மாநில திரைப்பட விருதுகளையும் வென்றுள்ளார். மைசூர் பல்கலைக்கழகத்திடம் இருந்து முனை பட்டமும், தமிழ்நாடு அரசிடமிருந்து கலைமாமணி விருதும், கர்நாடக அரசிடமிருந்து கர்நாடக ராஜ உத்சவா விருதும் பெற்றுள்ளார். 2013 இந்திய அரசு அறிவித்த பத்மபூஷன் விருதை ஏற்க மறுத்துவிட்டார். மிகவும் தாமதமாக வந்ததென்றும் தென்னிந்திய கலைஞர்களுக்கு தகுந்த அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார் இசையரசி எஸ் ஜானகி அம்மா அவர்கள்.